ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு சேவரி ஃபுட் கிச்சன். இன்றைக்கி வந்து பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு பட்டர் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு இந்த மாதிரி ரெண்டு பெரிய வெங்காயத்தை இந்த சைஸ்லேயே கட் பண்ணி அதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அது கூடவே இஞ்சி ஒரு துண்டு, ஒரு நாலஞ்சு பூண்டு சேர்த்து இதையும் நல்லா சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ இதில் ரெண்டு தக்காளி இந்த சைஸுக்கு கட் பண்ணி அதையும் வதக்கிக்கலாம். இது எல்லாமே அரைக்க போகிறோம், அதனால இந்த சைஸுக்கு இருந்தாலே பரவாயில்ல. இப்போ இதில் முந்திரி பருப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம், இது வந்து ஆப்ஷனல் தான். இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி ஆற வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில் பட்டர் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்து அதில் பன்னீரை இந்த சைஸ்க்கு கட் பண்ணி அதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து 200 கிராம் பன்னீர். பன்னீர் எந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணால் பிடிக்குமோ அந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இல்லை ஃப்ரை பண்ணாமலே சேர்த்தா அதுவும் நல்லாயிருக்கும்னா அதையும் சேர்த்துக்கோங்க. அப்படி சேர்த்தாலும் நல்லா தான் இருக்கும். இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போது மசாலா வதக்கி வச்சதெல்லாம் வந்து ஆறிடுச்சு, அதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதோ இந்த அளவுக்கு. இப்போ நம்ம பன்னீர் பட்டர் மசாலா செய்கிறதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து, 1 இன்ச் பட்டை, 1 பிரியாணி இலை, 2 ஏலக்காய் சேர்த்து நல்லா அது பொரிஞ்சதுக்கப்புறமா 2 ஆனியன் கட் பண்ணி இந்த சைஸ்க்கு கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். அதை லைட்டாக வதக்கிட்டு அது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவையும் சேர்த்து லைட்டாக வதக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூனுக்கு கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூனுக்கு மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூனுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட்டுக்கு சர்க்கரை 1 டீஸ்பூன், உப்பு 1 டீஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். சர்க்கரை வந்து மஸ்ட் சேர்க்கணும், அப்போ தான் வந்து அதே இந்த ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டுக்கு வரும். இதில் இதை நல்லா ஒரு 3 மினிட்ஸ் மூடி வச்சு குக் பண்ணணும். அவ்வளோதான், நல்லா பச்சை வாசனைலாம் போயிடுச்சு, நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போது இதில் க்ரீம், ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணியிருக்கேன். அதை சேர்த்துட்டு பன்னீர் ஃப்ரை பண்ணி வச்சுருந்ததை கொஞ்சம் கொஞ்சமாக அதில் சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ்க்கு கொதிக்க விடலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுடலாம். 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அவ்வளோதான், பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இது சப்பாத்தி நான் எல்லாருக்குமே நல்லாயிருக்கும் அது. ஸோ இதே மாதிரியே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.